குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு அரசுமுறை பயணமாக மத்திய ஆப்பிரிக்க நாடான கபான் நேற்று சென்றடைந்தார். அங்கு குடியரசுத் துணைத் தலைவருக்கு அந்நாட்டு பிரதமர் ரோஸ் கிறிஸ்டியன் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மைக்கேல் ஆகியோர் தலைநகர் லிப்ரோலேவில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்நாட்டு அதிபர் அலி போங்கோவை சந்தித்து குடியரசுத் துணைத் தலைவர் பேசினார். அப்போது கபான் நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக நிற்பதுடன் நம்பகமான நாடாக இருக்கும் என்று உறுதியளித்தார். அங்குள்ள இந்திய வம்சாவழியினுடன் அவர் கலந்துரையாடினார். கபான் நாட்டின் வளர்ச்சிக்கு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உறுதுணையாக இருப்பது குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மகிழ்ச்சி தெரிவித்தாா்.